வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றி நிறைய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். நாளை தினம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம், 4/5/2023. அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா 5/5/2023 வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு வாசலில் நிலைவாசல்கிட்ட இதை வந்து வச்சுட்டு தூங்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்வலைகள் வீட்டுக்குள்ளே ஏற்படும். வாராகி தேவி உங்கள் இல்லம் தேடி நிச்சயமாக வருவார். நல்ல நேர்மறை ஆற்றல் சக்தி இருக்கிற வீட்டில் நிச்சயமாக தெய்வ சக்தியானது குடியேறும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய வழிபாடு, அன்று செய்ய வேண்டிய மற்ற விஷயங்களையும் அடுத்த பதிவில் நான் பதிவு செய்கிறேன். இப்போ இந்த பதிவில் இப்போ நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள் மட்டும் பார்ப்போம். பொதுவாகவே வந்து வெள்ளிக்கிழமை வந்து மங்களகரமான நாளாகவும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வழிபட மிகவும் உகந்த நாளாக இருக்குது. வெள்ளிக்கிழமையிலே பார்த்தீங்கன்னா பௌர்ணமியும் வருது. அதனால் அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா 11/58, அதாவது 4/5/2023 சித்திரை மாதம் 21 வியாழக்கிழமை இரவு 11:58 மேலேயே வந்து பௌர்ணமி ஆரம்பிச்சது. அப்போ நிலவானது நல்ல நடுநிலவானது உங்கள் வீட்டில் அன்று கண்டிப்பாக வந்து அந்த நிலவொளி வந்து நிச்சயமாகப்படும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நிலைவாசல் அருகில் இந்த தாந்திரிகத்தை செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிஷ்டி கோளாறுகள்லாம் வீட்டில் இருந்து கண்டிஷ்டியால் அடிக்கடி பிரச்சனை வர்றது, எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் வர்றது, அடிக்கடி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட சரியாகும். தாந்திரிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப எளிமையாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைமேல பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல கை கால்லாம் அலம்பிட்டு நல்லா கை கால் அலம்பும்போது பார்த்தீங்கன்னா கை மூட்டு வரைக்கும் அலம்பிடணும். காலை மூட்டு வரைக்கும் அலம்பிட்டு முகத்தை கழுவிட்டு நல்லா கை கால்லாம் தொடச்சிட்டு பூஜையில் போய் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா மனதார வணங்கிட்டு இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து என் தலையெழுத்து நல்லா இருக்கணும், கடவுளுடைய அனுகிரகத்தால் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு மனதார மனமுருகி வேண்டிட்டு நேராக சமையல் அறைக்கு போய் ஒரு சிறிய கிண்ணத்தில், ரொம்ப சின்ன கிண்ணமாக இருந்தால் போதுங்க, நிறைய வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கிண்ணத்தில் சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக கல்லூப்பு எடுத்துக்கோங்க. அந்த கல்லூப்பை எடுத்துக்கொண்டுட்டு போய் உங்கள் வீட்டு நிலைவாசல், அதாவது நீங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கணும். வெளியில் நின்றுட்டு நீங்கள் கதவை பார்க்கும்போது உங்களுடைய வலது கை பக்கம் வரும்ல, அந்த கார்னரில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் ஏஞ்சி வாஸ் துளிக்கும் போது அந்த தண்ணீரில் அதை கலந்து தெளிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வைப்ரேஷன் உங்கள் வீட்டில் உண்டாகிறத ஃபீல் பண்ண முடியுங்க. நல்லா நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய பதிவு செய்திருக்கிறேன். தாந்திரிகத்தெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெறும். வாராகி தேவி இல்லந்தோறும் தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. வாராகி தேவி அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.